സിനിമ സിനിമയുടെ സ്പെഷ്യാലിറ്റി തന്നെ കാഴ്ചകൾ. ഒരു കാഴ്ച നമ്മ മനസ്സിൽ ആഴമ പതിയറ മാതിരി വേറെ ഏതുമേ പതിയാത്. അതിനാല താ നാമ സിനിമയിലെ പാത്ത പല വിഷയങ്ങളെയും ഉന്മേനെ നമ്പിടും. അവങ്ക ആഗസ്റ്റ് രണ്ടാം തീയതി തെങ്കാസിക്ക് പോനതാ സൊന്നത് சும்மா கற்பனையில சொன்னதில்ல. அப்படி சொல்லியிருந்தா ஆளாளுக்கு மாத்தி சொல்லி மாட்டியிருப்பாங்க. அவங்க நிஜமாவே கிளம்பி தெங்காசிக்கு போயிருக்காங்க. பஸ்ஸில் போனது, கோவிலுக்கு போனது, லாட்ஜில் தங்கினது, ஹோட்டலில் சாப்பிட்டது, சினிமா பார்த்தது எல்லாமே நிஜமாவே நடந்திருக்கு. அதான் திரும்ப திரும்ப கேட்டப்ப கூட கோலப்பாம் ஒரே மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அது எல்லாமே உண்மை. அப்போ அவங்க சொல்றதுல இருக்கிற ஒரே ஒரு பொய் அந்த தேதி மட்டும்தான். அவங்க போனது ரெண்டு மூணு தேதிகள்ல இல்ல, ஒருவேளை அதுக்கு அடுத்த தேதிகள்லயா இருக்கும். மேடம், அடுத்த தேதிகள்னா? திங்கள் செவ்வாய், அதாவது ஆகஸ்ட் 4-5. மேடம், திங்கள் செவ்வாய் ரெண்டு நாளும் சுயம்பு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகலன்னு ரிப்போர்ட் இருக்கு. அதெல்லாம் அப்பமே கேட்டாச்சு மேடம். மழை வேலை நினைஞ்சதுனால பொண்டாட்டி பிள்ளைகள் காய்ச்சல் வந்து படுத்ததா சுயம்பு சொன்னா, மருந்து வாங்கின பில்லையும் காட்டிட்டான். அவன் காட்டுற பில் எல்லாம் போலிதா. மெடிக்கல் பில் எல்லாம் ஈஸியா வாங்கிடலாம், இல்லைன்னா கூட அவன் பில்லுகளை வச்சு தான் விளையாடிட்டு இருக்கான். ஆனா 2 ஆகஸ்ட் அன்னைக்கு லாட்ஜில் அவங்க ரெஜிஸ்டர்ல பேர் இருக்கு, 3ஆம் தேதிக்கு சினிமா டிக்கெட்டும் பஸ் டிக்கெட்டும் வச்சிருக்கான், அதெல்லாம் போலி கிடையாது. மேடம், சார் சொல்றது முக்கியமான பாயிண்ட் தான். இங்க தான் அந்த சுயம்பு லிங்கத்தை பள்ளிக்கூடமே போகாதவன், சாதாரண கேபிள் டிவிக்காரன் நாம குறைச்சட போட்டுட்டோம். அவ என்ன பண்ணான்னு என்னால தெளிவா பார்க்க முடியுது. 3ஆம் தேதி காலையில சுயம்புலிங்க வருண் காரை எடுத்துட்டு தெங்காசி போயிருக்கா. அங்க ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் மீல்ஸ் பார்சல் வாங்கியிருக்கா. ஒரு மொபைல் போன் வாங்கி வருணோட சிம் கார்டு அதில் போட்டிருக்கா. அதை ஒரு நேஷனல் பெர்மிட் வண்டியில மறைச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் காரு கோரக்குளத்தில் போட்டிருக்கணும். அப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் யாரு கவனிக்காத ரீதியில 4 பிரியாணி சாப்பிட்டதுக்கான பில்லு ரெடி பண்ணியிருக்கா. அப்புறம் தெங்காசி தியேட்டரில் மேட்னி ஷோக்கு 4 டிக்கெட் வாங்கியிருக்கா. கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி 4 டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவன் பாபநாசம் திரும்பியிருக்கா. நாளைக்கு தியானத்துக்கு போகிறதா சொல்லி அவன் அசிஸ்டண்ட்டை நம்ப வச்சிருக்கா. அடுத்த நாள் 4ஆம் தேதி அவன் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் ஏறி குடும்பத்தோட தெங்காசிக்கு தியானத்துக்கு போகிறதா சொல்லியிருக்கா. 9 மணிக்கு கோவிலுக்கு போன அவங்க சாயந்தரம் வரை அங்கேயே இருந்திருக்கணும். அப்போதான் சாமிஜியோட சீடியை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதை வேற யார் பேர்லேயோ புக் பண்ணியிருக்கணும். அப்புறம் லாட்ஜுக்கு குடும்பத்தோட வந்த சுயம்பு லிங்கம் எப்படியோ அந்த மேனேஜரை ஏமாத்தி 2ஆம் தேதியில அவன் பேர் எழுதி சேர்த்துருக்கணும். 4ஆம் தேதி கையெழுத்து மாற்றி எழுதி வேற பேர்ல ரூம் எடுத்திருக்கணும். ராத்திரி ஏதோ ஒரு கடையில டிஃபன் சாப்பிட்டுருக்கணும். அடுத்த நாள் சுயம்பு லிங்கம் ஏற்கனவே 3ஆம் தேதி பார்சல் வாங்கின அதே வெஜிடேரியன் ஹோட்டல்ல இருந்து பார்சல் வர வச்சிருக்கணும். லாட்ஜில் இருந்து செக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பில் எடுத்த ஹோட்டல்லேயே பிரியாணி சாப்பிட்டு அந்த ஓனரோட நட்பா பேசியிருக்கணும். அப்புறம் தியேட்டருக்கு போய் ஆப்ரேட்டரோட அறிமுகமாக இருக்கணும். சாயங்காலம் ஊருக்கு திரும்புகிற அதே கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி கண்டக்டரோட பழகிற சிச்சுவேஷன் உருவாக்கியிருக்கணும். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வரதானந்த சாமியோட சீடியை குடும்பத்தோட பார்த்துருக்கணும். 5ஆம் தேதி வாங்கின பில்லுகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு அதுக்கு பதிலாக அவன் 3ஆம் தேதி தனியாக போய் கலெக்ட் பண்ண பில்லுகளை தான் நம்மக்கிட்ட காட்டியிருக்கா. அப்புறம் இப்போ சமீபத்தில் 4-5 நாள் முன்னாடி அதே ஆளுகளை சந்திச்சு 2ஆம் தேதி தியானத்துக்கு வந்ததா அந்த தேதியை சொல்லி அவங்க மனசுல ஸ்ட்ராங்கா பதிய வச்சுட்டா. உண்மையில அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம இவனுக்காக பொய் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம கிட்ட ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்ல, இப்படி ஒரு தியரி மட்டும்தான் இருக்கு. கீதா, நீ சொல்றது உண்மைன்னா வருண் எங்க? அவன் எதுக்கு இவங்களை பார்க்க வந்தான்? அதுக்கான பதில அவன் தான் சொல்லணும், அவன் குடும்பம் தான் சொல்லணும். மிஸ்டர் சுரேஷ். எஸ் மேடம். போலீஸ் ஃபோர்ஸை பைத்தியமாக்கி இருக்கா. இனி அவங்க கிட்ட நல்ல விதமா பேசுறதுல அர்த்தம் இல்ல.